بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على حبيبك محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, எமது தஃப்ஸீர் தொடரில் சூரா அன்னூர் 19 வசனத்திலிருந்து இன்றைய வகுப்பினை ஆரம்பிப்போம். 18 வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன் என்று அந்த வசனத்தை முடித்துள்ளான். அதாவது, மூமின்கள் மத்தியில் மானக்கேடான அசிங்கமானவைகள் ஆபாசமானவைகளை பரப்ப விரும்புகின்றவர்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை விடுத்துள்ளான். அத்தோடு அவர்கள் உலகிலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற செய்தியும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டுள்ளான். அந்த வகையில் ஆயிஷா நாஹி அவர்களுக்கு எதிராக அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்ற அந்த முனாஃபிக்கின் தலைமையில் சிலர் அந்த இஃப்கு கட்டி அந்த படு மோசமான அந்த செய்தி ஹதீஸுல் இஃப்கு, இது ஒரு மிக மோசமான ஒரு செய்தி, இதனை இவரெவரெல்லாம் பரப்பினார்களோ அல்லது பரப்புவதற்கு உதவினார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனையுண்டு, தௌபா செய்து அவர்கள் மீண்டு கொள்ளவில்லை என்றிருந்தார் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். அடுத்து நாங்கள் இன்று பார்க்கின்ற வசனம் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு அன்னல்லாஹ ரவூஹுர் ரஹீம். உண்மையிலேயே மனிதர்கள் என்னதான் தவறு செய்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய அருள், அவனுடைய கருணை, இவைகளின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அருள் புரிந்து அவர்களை மன்னித்து விடுகின்றான். இல்லை என்றிருந்தால் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கருணையும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் உங்கள் நிலைமை என்னவாக இருக்கும் என்று சொல்லக்கூட முடியாது. வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், 19 வசனத்தின் ஆரம்பம் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், அல்லாஹுவின் பேரருள் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால். நாங்கள் லவ்லா என்ற சொல் இதற்கு முன்னரும் படித்திருக்கணும். இல்லை என்றிருந்தால் லவ்லா ஃபதுலுல்லாஹி, அல்லாஹுடைய அருள். ஃபதுல் என்றால் அருள், அல்லாஹுடைய அருள் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், அலைக்கும் என்றால் உங்கள் மீது. மூமின்களே, உங்கள் மீது அல்லாஹுடைய அருள் மட்டும் இல்லை என்றிருந்தால், வரஹ்மத்துஹு இன்னும் அவனுடைய கருணை இரக்கம் ரஹ்மத்து உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்க பாரிய விளைவுகளை நீங்க அல்லது படுமோசமான நிலைமைக்கு நீங்கள் முகம் கொடுத்திருப்பீங்க, அதுக்கு ஆளாக இருப்பீங்க என அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். நீங்க செய்த தவறு அல்லாஹு தஆலா மன்னித்தான், இது அல்லாஹுடைய ரஹ்மத்து அல்லாஹுடைய அருள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, நாம சொன்ன லவுலா அந்த 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 ஷரத்து அல்லது அந்த 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 நிபந்தனை அல்லது அந்த அந்த செய்தியுடைய முடிவு என்னவென்றால், அது அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் நிலைமை என்னவாக இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. மிக மோசமான முடிவுகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருப்பீர்கள். வன் அல்லாஹ ரவூஃபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ரவூஃபுன், மிக்க இரக்கம் உள்ளவர். ரவூஃபுன் என்ற சொல் குர்ஆன்ல பல இடங்கள் இந்த சிபத்து அல்லாஹுடைய சிபத்து கூறப்படுகின்றது. ரவூஃபுன் என்றால் மிக்க இரக்கம் உள்ளவர். ரஹீம் என்ற மாதிரிதான், ரஹீம் என்றாலும் இரக்கம் உள்ளவன். ரவூஃப் என்றால் ரவுஃபா என்ற அரபுல அஷத்துர் ரஹ்மா, மிக்க கடுமையான இரக்கம் உள்ளவன். அல்லாஹு தஆலா உங்கள் மீது மிகவும் இரக்கம் உள்ளவன், மிகவும் கருணையுள்ளவன். எனவே அல்லாஹுடைய அந்த இரக்கம் அல்லாஹுடைய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த படுமோசமான நிலைமையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு செய்துள்ள அந்த அருளை அல்லாஹு தஆலா சுற்றி காண்பிக்கின்றான். அடுத்த வசனம் 20 வசனம்
21 அன்பாக இரக்கமாக அழைத்து ஒரு கட்டளையை அல்லாஹு தாலா அல்ல ஒரு போதனையை முன்வைக்கின்றான். யா யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டோரே மூமின்களே, லா தத்தபிஉ, நீங்கள் பின்பற்ற வேண்டாம். லா தத்தபிஉ என்றால் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹு தாலா மூமின்களுக்கு அல்ல மூமின்களை அழைத்து ஒரு அன்பான கட்டளை அல்லாஹு தாலா முன்வைக்கின்றான், நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஹுத்துவாத் என்றால் அடிச்சுவடுகள். அஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றவே வேண்டாம். அப்படி என்றால் இந்த ஹதீஸுல் ஆயிஷா நாயகி அவர்களுக்கு எதிராக இட்டுக்கட்டப்பட்ட இந்த ஹதீஸ் கூட, இந்த செய்தி கூட, இந்த அபாண்டம், இந்த அவதூறு கூட ஷைத்தானுடைய அந்த படுமோசமான அந்த செயல்களில் ஒன்றாகும். எனவே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு கட்டளை இடுகின்றான். லா தத்தபிஉ ஹுதுவாதி ஷைத்தானி வமை யத்தபிஉ ஹுதுவாதி ஷைத்தான், எவர் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றாரோ. அல்லாஹு தாலா மூமின்களுக்கு கட்டளையிடுகின்றான் அல்ல உபதேசிக்கின்றான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். வமை யத்தபி ஹுதுவாதி ஷைத்தானி, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை எவன் பின்பற்றுகின்றானோ. வமன் என்றால் எவர், யத்தபி என்றால் பின்பற்றுகின்றாரோ, ஹுதுவாத் நாங்க சொன்னோம் ஏற்கனவே என்று சொல்ல அடிச்சுவடுகள், எவன் பின்பற்றுகின்றானோ, ஹுதுவாதி ஷைத்தானி, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை, ஷைத்தானின் வழிகாட்டல்களை எவன் பின்பற்றுகின்றானோ, ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, நிச்சயமாக ஷைத்தான் மானக்கேடானவைகளை கொண்டுதான் ஏவுகின்றான். ஃபஇன்னஹு என்றால் ஷைத்தானை குறிக்கின்றது, நிச்சயமாக அவன். இன்ன அரபுல நாங்க பொதுவாக ஒரு பெயர் சொல்லை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம், அதாவது நிச்சயமாக அந்த ஷைத்தான், ஃபைன்னஹு நிச்சயம், சந்தேகமே இல்லாமல் அந்த ஷைத்தான், ஃபைன்னஹு அவன் ஏவுகின்றான், கட்டளையிடுகின்றான். ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, மானக்கேடானவைகளை கொண்டே அவன் உங்களுக்கு ஏவுகின்றான், அசிங்கங்கள், ஆபாசங்கள் இவைகளை கொண்டுதான் அவன் உங்களுக்கு ஏவுகின்றான். பக்ஷா மானக்கேடான மோசமானவைகள், எப்படி ஏமுர் கட்டளையிடுகின்றான், ஏவுகின்றான். அம்ரு என்றால் கட்டளை, ஏவல் என்றாம். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு மானக்கேடானவைகளை கொண்டுதான் உங்களுக்கு ஏவுகின்றான் அல்லது கட்டளையிடுகின்றான். வல்முன்கரி, தடுக்கப்பட்டவைகள், வெறுக்கப்பட்டவைகள், அல்லாஹு தாலாவினால் எது எதையெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதனை செய்யுமாறு உங்களுக்கு ஷைத்தான் ஏவிக்கொண்டிருப்பான். அவன் மானக்கேடானதை தான் உங்களுக்கு ஏவுவான். மார்க்கத்தில் எது எதையெல்லாம் முன்கர் தடுக்கப்பட்டுள்ளதோ அதனை உங்களுக்கு அவன் ஏவிக்கொண்டே இருப்பான், செய்யுமாறு உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான். அவனாக முன்கர் தடுக்கப்பட்டது தீயது, அல் அம்ருபில் மாரூஃப் வன்னஹி அனில் முன்கர் அடிக்கடி நாங்கள் இந்த சொல்ல பயன்படுத்துவோம், நல்லதை ஏவி தீயதை தடுத்தல். அப்ப முன்கர் என்ற சொல் தீயது, அல்லாஹுவினால் தடுக்கப்பட்டது, இவைகளைத்தான் ஷைத்தான் உங்களுக்கு ஏவிக்கொண்டிருப்பான். வலவுலா ஃபதுலுல்லா, இந்த வலவுலா ஃபதுலுல்லா அந்த இந்த சொல் திரும்பவும் வருகின்றது. வலவுலா ஃபதுலுல்லா, அல்லாஹுடைய அருள் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால், வலவுலா ஃபதுலுல்லாஹி, அல்லாஹுடைய அருள் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால், வ ரஹ்மத்துஹு, அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத்து, அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால்,
அப்படி அல்லாஹு தஆலா பல தடவைகள் இவ்வாறு சொல்வதற்கான காரணம், நீங்கள் செய்த தவறு ரசூலுல்லாஹுடைய மனைவி உம்மஹாத்துல் மூமின்களில் ஒருவராகிய ஆயிஷா நாயகிக்கு எதிராக நீங்கள் செய்த அந்த பெரும் தவறு மிக கடுமையான தண்டனைக்குள்ளாக வேண்டிய உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு தவறாகும், அல்லது அதற்கு நீங்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் தான் உங்களை அந்த தண்டனையிலிருந்து பாதுகாத்தது, உங்களை ஒரு இனி நிலையில் இருந்து உங்களை பாதுகாத்தது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் மா ஜகா மின்கும், உங்களில் எவருமே தூய்மையாக இருக்க முடியாது. மா ஜகா என்றால் தூய்மையாக இருக்க முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியாது. மின்கும் உங்களில், உங்களில் மா ஜகா மின்கும் மின்னஹதின், மின்கும் உங்களில் மின்னஹதின் எவரும், உங்களில் எவரும் தூய்மையாக இருக்க முடியாது. அப்ப நீங்க இந்த விட்ட தவறு, இந்த தவறிலிருந்து நீங்க தௌபா செய்து மீண்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா உங்களை தூய்மைப்படுத்துகின்றான், உங்களை தூய்மையாக்கி வைக்கின்றான். இல்லை என்றிருந்தால் அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் தௌபாவை ஏற்று உங்களை மன்னிக்கின்ற அந்த பெருந்தன்மை மாத்திரம் இல்லை என்றிருந்தால் மா ஜகா மின்கும் மின்னஹதின், உங்கள எவருமே தூய்மையாக இருக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ், எனினும் அல்லாஹு தஆலா, வலாக்கின் எனினும், லாக்கின் என்ற சொல் அரபுல எனினும், ஆங்கிலத்தில் பட் என்ற அந்த சொல்லை போன்று எனினும், வலாக்கின் அல்லாஹ், எனினும் அல்லாஹு தஆலா யுஸக்கி, பரிசுத்தப்படுத்துகின்றான், தூய்மைப்படுத்துகின்றான். யுஸக்கி என்றால் தூய்மைப்படுத்துகின்றான், ஜகா என்றால் தூய்மையானான், யுஸக்கி என்றால் தூய்மைப்படுத்துகின்றான். வலாக்கின் அல்லாஹ யுஸக்கி என்றாலும் அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்துகின்றான். மையஷா, தான் நாடியவர்களை, அவன் நாடியவர்களை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களை அவன் தூய்மைப்படுத்துகின்றான். வலாக்கின் அல்லாஹ, எனினும் அல்லாஹு தஆலா யுஸக்கி மையஷா, தான் நாடியவர்களை அவன் தூய்மைப்படுத்துகின்றான். வல்லாஹு, அல்லாஹு தஆலா சமீஉன், செவிம் அடுக்கக்கூடியவன். நீங்க எதை கதைக்கிறீங்களோ, எதை பேசுகின்றீர்களோ, நீங்கள் ரகசியமாக பேசலாம் அல்லது பரகசியமாக பேசலாம், இருவர் அல்லது ஒரு கூட்டமாக இருந்து நீங்கள் பேசலாம், எந்த நிலைமையில நீங்கள் பேசினாலும் உங்க நீங்க எதை பேசுறீங்களோ அதனை அல்லாஹு தஆலா செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் அலீமும், நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். மனிதனை பொறுத்த மட்டில் சில சமயம் செவிமடுப்பான், அறிந்திருக்க மாட்டான். ஆனால் அல்லாஹு தஆலா எந்த நேரத்தில் எந்த நிலைமையில எந்த விதத்தில் மனிதன் பேசினாலும் அதனை அல்லாஹு தஆலா செவிமடுத்து அதனை நன்கு அறிந்தவனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அப்படி என்றால் ஆயிஷா நாயகிக்கு எதிராக நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கின்றதை அல்லாஹு தஆலா செவிமடுக்கின்றான், அதனை அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தும் வைத்திருக்கின்றான். நீங்க என்ன நோக்கத்தோட பேசுறீங்க, சில சஹாபாக்கள் கூட தவறுதலாக தெரியாம பேசினாங்க, தௌபா செஞ்சு கொண்டாங்க. எனவே நீங்க என்ன நோக்கத்தோட பேசுறீங்க என்பது அல்லாஹு தஆலா செய்யமடுக்கின்றான். அதே நேரத்தில் அவன் அதனை நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அதாவது உங்கள் உள்ளங்களில் என்ன இருக்கின்றது என்பதனை அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அப்ப அல்லாஹு தஆலாவுக்கு எதுவுமே மறைவானது அல்ல. சில சமயங்களில அதாவது மக்காவாசிகள் கூட அவர்களுக்குள்ளே கதைத்துக் கொண்டதுண்டு, அதாவது அவர்களுக்கு தெரிய வந்தது, அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் பேசுகின்ற விடயம், தாருன் நதுவாவிலே அவர்கள் கூடி கதைக்கின்ற சில விடயங்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி மூலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அறிவிக்கப்படுகின்றது என்று. எனவே அவர்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள், இதன் பின்னால நாங்கள் சப்தம் போட்டு பேசக்கூடாது, ரகசியமாக பேசணும். ஆளுக்கால் ரகசியமாக பேசணும், காரணம் என்னன்னா நாங்க சூரா முழுக்க படிச்சோம் இல்லையாத, ரகசியமாக பேசுவோம். ஏண்டா, முகம்மதுடைய ரப்பு கேட்காம வைக்கிறது,
முகமது ரப்பு கேட்காம இருக்கிறதுக்கு அல்லாஹ் நாங்க என்ன பேசுறோம் என்பதை கேட்காம இருக்கிறது நாங்க கொஞ்சம் ரகசியமா பேசிக்கொள்ளும், சத்தம் விடாம சத்தம் போடாம பேசுவோம் என்று ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்ப அல்லாஹு தஆலா சூரா அல் முல்கில் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான், நீங்க ரகசியமா பேசுங்க பராசியமா பேசுங்க, அல்லாஹுக்கு ரெண்டுமே ஒன்றுதான். அவன் உங்கள் உள்ளங்களில் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்க பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி உங்களோட உள்ளங்கள்ல பேசுறதுக்கு முன்னாலே உங்களோட உள்ளங்கள்ல என்ன இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா அறிந்திருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சூரா முழுக்கிலே குறிப்பிடுகின்றான். இங்கு கூட அல்லாஹு தாலா சமீஉன் அலீம் என்று முடித்திருப்பது இந்த வசனத்தை நீங்க என்ன நோக்கத்தோட பேசுறீங்க என்பதன அல்லாஹு தாலா நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் நீங்க எந்த நிலைமையில எப்படி பேசினாலும் அல்லாஹு தாலா அதனை செய்மடுக்கின்றவனாகவும் இருக்கின்றான். திரும்ப அதே வசனத்தை பாருங்க, யா யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபியு குதுவாதி ஷைத்தானி, விசுவாசம் கொண்டோரே நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். வமை யத்தபியு குதுவாதி ஷைத்தானி ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், எவன் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றானோ நிச்சயமாக அவன் மானக்கேடானவைகளையும் தீயவைகளை கொண்டும் அல்லது அல்லாஹினால் எது எதையெல்லாம் தடுக்கப்பட்டதோ அவைகளையே உங்களுக்கு அவன் ஏவிக்கொண்டிருப்பான். வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதன் அபதன் சொல்லிருக்கிற உடுபட்டைக்குது ஒருபோதும், அபதன் என்றால் ஒருபோதும் ஒரு நாளும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கிருபையும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் நீங்கள் எவரும் ஒருபோதும் தூய்மையாக இருந்திருக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா, என்றாலும் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களை என்ன செய்கின்றான் தூய்மைப்படுத்துகின்றான். வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹு தாலா செய்மடுக்க கூடியவன், அதே நேரத்தில் அல்லாஹு தாலா நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அடுத்த வசனம், பொதுவாக அதாவது ஏற்கனவே வந்து மனிதன் செய்கின்ற தவறை பொறுத்த மட்டில் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் இல்லை என்றிருந்தால், இப்ப அதுக்கு முன்னுக்குள்ள வசனம் 20 வசனத்தை அல்லாஹு தாலா பொதுவாக விட்டிருக்கிறான் அப்படின்னா வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு என்று பதில சொல்லல. அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுகிறார். அதுல சொல்றான் இங்கல, அதாவது ஆயிஷா நாயுடு சம்பவத்தை கூறிக்கொண்டு வந்து அந்த முடிவின் போது திரும்ப ஒரு முறை அல்லாஹு தாலா சொல்றான் வந்து நண்டு, நீங்க செய்த தவறு ஒரு லேசான தவறு அல்ல, மிக மோசமான ஒரு தவறை செஞ்சிருக்கிறீங்க. அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் தான் உங்களை திரும்ப தூய்மைப்படுத்தியது. பழைய நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க, செஞ்ச பொழுது பெரிய தவறை செஞ்சிட்டீங்க, ஆனா தௌபாவின் மூலம் அல்லாஹு தாலா நீங்க செய்கின்ற அந்த தௌபாவின் மூலம் உங்களை தூய்மைப்படுத்துகின்றான். ஷேக் என்ன சொல்ல வரீங்கல்ல? நிச்சயமாக அதாவது ஒரு மனிதன் தூய்மையாக முடியாது, அவன் செய்கின்ற பாவங்கள் என்னதான் பெரும்பாவமாக இருந்தாலும் அவன் அந்த தௌபாவ உரிய முறையில செய்து கொண்டான் என்றால் அல்லாஹ்வுடைய அருளின் காலமாக அவன் அந்த தூய்மையை அடைகின்றான், ஒரு பரிசுத்தமானவனாக மாறுகின்றான். சரி, அடுத்த வசனம், அடுத்து வருகின்ற வசனம் 22 வசனம் இல்லையா, வலா யத்லி உலுல் ஃபதலி மின்கும் வஸ்ஸாஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹி وَلْيَعْفُوا وَلْيَصْفَحُوا أَلَا تُحِبُّونَ أَن يَغْفِرَ اللَّهُ لَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ. இந்த வசனம் இறங்குவதற்கு ஒரு சபப் நுசூல் ஒன்று இருக்குது, அதாவது இந்த வசனம் இறங்கியதற்கான ஒரு பின்னணி இருக்குது. அது என்னவென்றால், மிஸ்தஹிபுன் உசாசா என்ற ஒரு சஹாபி, அவரை அறியாம உண்மை நிலைமை புரியாம அவரும் இந்த செய்தியை பரப்புவதில் இதை கதைப்பதில் ஈடுபடுகின்றார். மிஸ்தஹிபுன் உசாசா என்ற அந்த சஹாபி முஹாஜிரீன்களில் ஒருவராக இருந்தார், மிஸ்கீன்கள் ஒருவராக இருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உறவு நெருங்கிய உறவுக்காரர் ஒருவராக இருந்திருக்கிறார். மிஸ்தஹிபுன் உசாசா என்ற ஒரு சஹாபி
முஹாஜிரீங்கள் ஹிஜ்ரத் என்பது உண்மையிலேயே இஸ்லாத்துல அல் இஸ்லாத்துக்காக வேண்டி மூமீன்கள் செய்த தியாகங்கள்ல மிகப்பெரிய ஒரு தியாகம் தான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்து உண்மையிலே அந்த தியாகத்தை போன அந்த தியாகத்துக்கு வேற எந்த தியாகம் ஈடாக மாட்டாள். அப்ப அந்த தியாகத்தை செய்த மனிதர்கள் ஒருவர்தான் முஸ்தாபின் உசாசா. அதே நேரத்தில் அபூபக்கர் நெருங்கிய உறவுக்காரராகவும் இருந்தார், ஒரு மிஸ்கீனாகவும் இருந்தார், ஏழையாகவும் இருந்தார். அதனால அபூபக்கர் என்ன செய்வார் என்றால் தன்னை உறவுக்காரருக்கு அடிக்கடி உதவி வந்தார். அவரால் முடிந்த உதவிகள் அடிக்கடி செய்து வருவார், தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். காரணம், அவர் ஒரு முஹாஜிரீன்கள் ஒருவர், மிஸ்கீன்கள் ஒருவர், தனது உறவுக்காரர்கள் ஒருவர் என்றதனால மிஸ்தஹிபின் உசாசா என்ற அந்த சஹாபிக்கு அபூபக்கர் அடிக்கடி உதவி செய்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஆயிஷா நாயகிக்கு எதிரான இந்த அவதூரை அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாபிக் சுமத்திய பொழுது மிஸ்தஹிபின் உசாசா என்ற சஹாபி உண்மை நிலை புரிந்து கொள்ளாமல், அப்துல்லாஹுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவரும் இது பற்றி கதைக்க ஆரம்பிக்கின்றார். அவருக்கும் இதில் ஒரு பங்கு இருந்தது. இதனை அறிந்த அபூபக்கர், அதாவது மிஸ்தா தனது உறவுக்காரர், தான் அடிக்கடி உதவி வருகின்ற இந்த மனிதரும் தனது மகளுக்கு எதிராக அவதூரை பரப்புவதிலே அவருக்கும் ஒரு பங்கு இருந்தது என்பதனை அறிந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையாக கோபமடைந்து ஒரு சத்தியம் செய்கின்றார்கள். அல்லாஹின் மீது சத்தியம் செய்கின்றார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக மிஸ்தஹிபின் உசாசாவுக்கு நான் இனி எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று. அபூபக்கர் செய்த சத்தியம் என்னவென்றால், அவர் அடிக்கவோ துன்புற ஒன்றும் செய்ய போகவில்லை. அவருக்கு வந்த அந்த ஆத்திரம் கவலையின் காரணமாக சொல்றாரு, அல்லாஹின் மீது ஆணையாக மிஸ்தஹிபின் உசாசாவுக்கு இனி நான் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கின்றாரு. இப்போ அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்து அபூபக்கர் அவர் போன்ற நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான் என்றால், நீங்கள் அப்படி சத்தியம் செய்ய வேண்டாம், நீங்கள் அப்படி சத்தியம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் தீயை தீயால் அணைத்து விட முடியாது, தீய தண்ணீரால் தான் அணைக்கணும். அதனால இந்த சத்தியம் பிழையானது, இந்த சத்தியத்தை நீங்கள் முறித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கேட்கின்றான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று. இந்த வசனத்தை இறக்கி வைத்து இப்படி சத்தியம் செய்யக்கூடாது, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்ற அந்த வசனத்தை கேட்டவுடனேயே அபூபக்கர் கூறுகின்றார், நான் அல்லாஹுடைய மன்னிப்பை விரும்புகின்றேன், மிஸ்தஹை நான் முழுமையாக மன்னித்து விட்டேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதுதான் இந்த வசனம் இறங்கியதற்கான பின்னணி, அல்லது இதை நாங்கள் சபபு நுஸூல் என்று குறிப்பிடுவோம். சரி, இப்ப இந்த வசனத்துக்கு நாங்கள் வருவோம். வலா யஸ்தரி, சத்தியம் செய்ய வேண்டாம். வலா யஸ்தரி என்றால் சத்தியம் செய்ய வேண்டாம். உலுல் ஃபதுலி, அருளுடையவர்கள், அருளுக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹுடைய அருளை பெற்ற மனிதர்கள், உலுல் ஃபதுலி, அல்லாஹ்வின் பேரருளின் சொந்தக்காரர்கள் சத்தியம் செய்யக்கூடாது. வஸ்தஅதி, வசதி உள்ளவர்களும், வலா யஅதலி உலுல் ஃபதுலி வஸ்ஸா என்றால் அருளுக்கு சொந்தக்காரர்கள், வசதி வாய்ப்புடன் இருக்கின்றவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அபூபக்கரை மையமாக வைத்து இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அப்படி என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர், மகத்தான பாக்கியத்தை பெற்ற ஒரு மாமனிதர், அதே நேரத்தில் அல்லாஹுடைய அந்த ரிஸ்கில அல்லாஹு தஆலாவுக்கு விசாலமாக கொடுத்த ஒரு வசதி உள்ள மனிதராகவும் இருந்தார் மதீனா சென்றதன் பின்னால. வலா யஅதலி உலுல் ஃபதலி வஸ்ஸாஅதி, வசதி உள்ளவர், அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர், இவ்வாறான மனிதர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செய்யறது பில, எப்படி சத்தியம் செய்யக்கூடாது?
ஐயுது கொடுக்க மாட்டோம் என்று. கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம். உளில் குருபா உறவினர்களுக்கு, உளி அல் குருபா உறவினர்களுக்கு. உறவினர்களுக்கு நாம் எதையும் கொடுத்துதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல் மசாகீனி மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு. வல் முஹாஜிரீன முஹாஜிரீன்களுக்கு, உறவினர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, முஹாஜிரீன்களுக்கு. வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள். இந்த பண்புகளை கொண்ட, அதாவது உறவுக்காரர்கள், ஏழைகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள், இவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம், எதையும் கொடுக்க மாட்டோம், கொடுத்துதவ மாட்டோம் என்று நல்ல மனிதர்கள் சத்தியம் செய்யக்கூடாது என்று அல்லாஹு தாலா அழகான ஒரு போதனையை முன்வைக்கின்றான். வல் யாஹூ, அவர்கள் மன்னித்து விடட்டும். வல் யாஹூ, அவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுவது அபூபக்கர் போன்ற நல்லுள்ளம் கொண்ட மனிதர்களை. இந்த அல்லாஹுடைய அருளுக்கும் இந்த வசதி வாய்ப்புகளுக்கும் உள்ளான மனிதர்கள், நல்லுள்ளம் கொண்ட மனிதர்கள் மன்னித்து விடட்டும். வல் யாஃபூ, அவர்கள் மன்னித்து விடட்டும். வல் யஸ்வஹு, பொருட்படுத்தாது விடட்டும். பொருட்படுத்தாது விட்டு விடட்டும். வல்யாஃபு, அவர்கள் மன்னித்து விடட்டும். வல்யஸ்வஹு, பொருட்படுத்தாது விட்டு விடட்டும். நாங்கள் ரெண்டு சொல்லை இன்ஷாஅல்லாஹ் விளக்குவோம். மன்னிப்பு என்றால் குர்ஆன் கூறுகின்ற மன்னிப்பு தான், சரியா? நாங்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற அந்த மன்னிப்பு அல்ல இது. அல்லாஹு தஆலா முன்வைக்கின்ற மன்னிப்பு ஒரு வித்தியாசமான ஒரு மன்னிப்பு. அது என்னன்னு நாங்கள் பார்ப்போம். அலா துஹிப்பூன, நீங்கள் விரும்பவில்லையா? அலா துஹிப்பூன, நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அலா துஹிப்பூன, அல்லாஹு தாலா அபூபக்கர் போன்ற உத்தமர்களை பார்த்து கேட்கின்றான், அலா துஹிப்பூன, நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹு லகும், அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பதை, அல்லாஹு தாலா உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்கின்றான். லக்கும், உங்களுக்கு. வல்லாஹு, அல்லாஹு தாலா கஃபூருன், மிக்க மன்னிக்க கூடியவன், ரஹீமுன், மிக்க இரக்கமுள்ளவன். வல்லாஹு கஃபூருன் என்றால் மிக்க மன்னிக்க கூடியவன், ரஹீமுன், மிக்க இரக்கமுள்ளவன். அப்ப இந்த வசனம் இறங்கிய உடனேயே அபூபக்கர் கூறுகின்றாரு, நான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்புகின்றேன் என்று கூறிவிட்டு திரும்ப மிஸ்தஹிப் நோசாசா என்ற அந்த தனது உறவுக்காரருக்கு முன்னர் எவ்வாறு உதவி செய்தாரோ அவ்வாறு உதவி செய்வதற்கு ஆரம்பிக்கின்றார். இந்த வசனத்தை பொறுத்த மட்டில் உண்மையிலே எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் தருகின்ற ஒரு வசனம். ஒன்று, நாங்கள் எங்களோட குடும்ப உறவுகளை எவ்வாறு பேண வேண்டும் என்று. அடுத்து, ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை நாங்க எப்படி எடுத்துக்கொள்றது, மன்னித்து விடுறது என்றால், குர்ஆன் சொல்கின்ற மன்னிப்பை நல்லா இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க.
அல்லாஹு தாலா சொல்கின்றான், வலாய அத்தலி உலுல் பதலி வசாதி மின்கும் மையூத்து உலில் குருபா என்று அல்லாஹு தாலா ஒரு தடையை விதிக்கின்றான். எப்படி என்றால், உறவுக்காரர்கள், மிஸ்கீன்கள், முஹாஜிரின் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்த மனிதர்களுக்கு எதையுமே கொடுக்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீங்க. சத்தியம் இல்லை. அப்படி என்றால் நல்லதை செய்ய மாட்டோம் என்று நீங்கள் ஒருபோதும் சத்தியம் செய்யாதீங்க. நல்லதை செய்ய மாட்டோம் என்று நீங்க சத்தியம் செய்யாதீங்க. பொதுவாக நாங்க எங்களை அறியாம எங்களுக்கு ஆத்திரம் அல்லது கோபம் கவலைகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் நல்லதை செய்ய மாட்டோம் என்று சில சமயங்கள்ல சத்தியம் செய்து விடுகின்றோம். உறவுக்காரன் கோபித்துக் கொண்டால் சில சமயங்கள் உடைய மையத்துக்கு நான் வரமாட்டேன், உன்னுடைய முகத்தையும் பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் சத்தியம் செய்கின்றோம். பிழையான சத்தியம், நல்லதை செய்ய மாட்டேன் என்று ஒரு மூமின் சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி நல்லதை செய்ய மாட்டேன் என்று அவன் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை அவன் முறிக்க வேண்டும். நல்லதை செய்து சத்தியத்தை முறித்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் நல்லதை செய்ய மாட்டேன், உதாரணமாக ஒருவனை பார்த்து கூறுகின்றான், இதன் பின்னால நான் உன்னுடைய எந்த உறவும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், நீ நோய்வாய்ப்பட்டால் கூட நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமா என்று சத்தியம் செய்துவிட்டால் இந்த சத்தியத்தை முறித்துக் கொள்வது அவன் மீது கடமை. நான் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து விட்டேன் என்று அவன் தப்பித்துக் கொள்ள முடியாது. சத்தியத்தை முறித்துக் கொள்வது எவ்வாறு என்றால் நல்லதை செய்து அந்த சத்தியத்தை முறித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, உன்னை நான் சந்திக்க வர மாட்டேன், நீ நோய்வாய்ப்பட்டால் நான் உன் நோய்வினோ வரமாட்டேன் என்று சொன்னால் இந்த எதன் மீது அவன் எதை சத்தியம் செய்திருக்கின்றான் அந்த சத்தியத்தை அவன் முறித்துக் கொள்வது அவன் மீது கடமையாகும். இதைத்தான் அல்லாஹு தாலா அபூபக்கர் ரலியல்லாஹு தாலா அவர்களுக்கு போதிக்கணும். உண்மையிலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாலா அவர்களை பொறுத்த மட்டில அவர் இந்த ஒரு முடிவு எடுத்தது எங்கட பார்வையில பிழை இல்லை என்றா, அப்படித்தான் அந்த அளவுக்கு ஆத்திரம் அடைந்தார்கள், கவலைப்பட்டாங்க. தன்னுடைய சொந்த மகள், அது யாருமல்ல, எங்கடே குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், புறத்தியோத்தம் பேசியிருந்தா பரவாயில்ல, எங்கட குடும்பத்துக்குள்ள ஒருத்தர், குடும்பம் மாத்திரமல்ல ஒரு ஏழை என்பதனால் அடிக்கடி நாங்கள் உதவுகின்ற ஒரு மனிதர், இவர் இந்த தவறை செய்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு மனிதனால அதை சகித்துக் கொள்ள முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோட அந்த ஆத்திரத்தின் காரணமாக சத்தியம் செய்கின்றார்கள். அவருக்கு நான் அடிப்பேன் உதைப்பேன் எல்லாம் சத்தியம் செய்யல, மாறாக இனி நான் அவருடன் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், இவ்வளவுதான். ஆனால் அல்லாஹு தஆலா அது சில ஒரு மூமின் அவ்வாறு செய்யக்கூடாது. உண்மையிலே மிஸ்தஹக் இப்னு ஸாஸா செய்த தவறு இந்த நிலைமைக்கு அவர் ஆளாகுவதற்கான ஒரு தவறு தான். ஆனாலும் நல்ல மனிதர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. ஏனென்றால் குர்ஆன் சொல்வதை போன்று ஒரு தவறை தவறால திருத்த முடியாது, அடித்தவனுக்கு அடித்து திருத்த முடியாது. குர்ஆன் சொல்வதை போன்று இதுஃபா பில்லதி ஹியா அஹ்சன், நீங்க ஒரு தீயதை கண்டா நல்ல வழிமுறை மூலமா நீங்க தடுக்க பாருங்க. குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது என்னன்னா, இதுஃபா பில்லதி ஹியா அஹ்சன், ஒரு தீயதை கண்டால் ஒரு அழகான வழிமுறை மூலம் நீங்க தடுக்க பாருங்க. உங்களை ஒருத்தன் கண்டு கூட முகமும் பார்க்காம போறான், உங்களை கண்டு சலாம் சொல்லாம போறான், நீங்க நோய்வாய்ப்பட்டா உங்களை நோய்வினை வாரான் இல்ல என்று இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டியது, சலாம் சொல்லாதவனை பார்த்து நீங்க சலாம் சொல்லுங்க, ஒரு முறை சொல்லுங்க, ரெண்டு முறை சொல்லுங்க, மூன்று முறை சொல்லுங்க, நாலாம் முறை அவனை யோசிப்பான், நான் புறக்கணிக்கின்ற இந்த மனிதன் என்னை காணும் போதெல்லாம் சலாம் சொல்கின்றான் என்று அவன்ல நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது உங்களை நோய்வினோ வராத ஒருவனை தேடி நீங்கள் செல்லுங்க, அப்போது அவன் யோசிப்பான், அவனுடைய தவறை அவன் உணர்ந்து கொள்வான். மாறாக அவன் என்னை பார்க்க வரவில்லை எனவே நானும் போக மாட்டேன் என்ற இந்த வழிமுறை மூலமாக ஒரு தவறை ஒருபோதும் திருத்த முடியாது. பொதுவாக நாங்க எங்கட வளமை என்னன்னா தீய தீய தீயினால் அணைக்க முயற்சிக்கிறது, இது முடியாத ஒரு காரியம். எனவே குர்ஆன் சொல்வது என்னவென்றால், ஒரு தீய செயலை கண்டால், பிழையான ஒன்றை கண்டால் நல்ல ஒன்றின் மூலமாக நீங்க தடுக்க முயற்சிங்க. பைதல்லதி பைனக ஒபைனஹு அதாவத்தும் கான்னஹு வலியுன் ஹமீம், இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடித்தால், அதாவது தீயதை நீங்க நல்ல முறை மூலமாக, அவன் தவறு செஞ்சு கொண்டே இருக்கிறான், நீங்க அவனுக்கு நல்லதான் செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க, இதை நீங்க செஞ்சிட்டீங்க என்றால் குர்ஆன் என்ன சொல்லுது என்றால் அவன் உங்கள் உற்ற நண்பனாக மாறிவிடுவான். நீங்க அவனுக்கு நல்லதே தெரியும், அவன் உங்களுக்கு தொடர்ந்து தீயதை தான் செய்யறான், உங்களை கண்டால் சலாம் சொல்றான் இல்ல, உங்களுக்கு உதவுறான் இல்ல, உங்களோட ஆபத்துல வந்து பாக்குறான் இல்ல, ஆனா நீங்க அதுக்கு மாற்றமாக அவனை கண்டா சலாம் சொல்றீங்க, அவனை தேடி போறீங்க, அவனுக்கு உதவுறீங்க, அவனோட நோய்வினா சொல்றீங்க, உண்மையிலே அவன்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு என்றால்
அவனுன் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பகைமை நீங்கி மிக நெருக்கமான உற்ற நண்பனாக அவன் மாறிவிடுவான் என்று எங்களுக்கு குர்ஆன் போதிக்கின்றது. இப்படித்தான் எங்களுக்கு குர்ஆன் பண்பாடுகளை எங்களை கற்றுத்தருகின்றது. குர்ஆனை பொறுத்த மட்டில் குர்ஆன் கற்றுத்தருகின்ற அந்த பண்பாடுகள் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் தான் எங்களை கற்றுத்தருகின்றது. இங்க இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற விஷயம், வழியாக மன்னித்து விடுங்க. மன்னிக்கிறது எல்லாரும் செய்யல, மன்னிக்கிறது எங்க எல்லாரையும் செய்யல, ஆனா அது கஃபால் அல்லாஹு தஆலா சொல்றான் வல் யஸ்பஹு, பொறுப்படுத்தாது விட்டு விடுங்க. அப்ப இங்க ரெண்டு சொற்கள் அல்லாஹு தஆலா பிரயோகிச்சிருக்கிறான், அபூ என்ற சொல் மன்னித்தல், அடுத்தது பஹு என்ற சொல் நாங்க பொறுப்படுத்தாது விடல் என்று பொதுவாக மொழிபெயர்த்திருக்கிறோம். அது அர்த்தம் என்னண்டா, ஒருவனை மன்னிச்சிட்டு அவன் அப்படி ஒரு தவறே செய்ய இல்லை என்ற மாதிரி முழுமையாக மறந்துடுறது. எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா நாங்க மன்னிச்சு விடுறதான், ஆனா அந்த மனசுக்கு அது இருந்து கொண்டே இருக்கும், இவன் நினைக்கிற தவற செஞ்சா இவன் செஞ்சான்னு அவனை காணும்போதெல்லாம் வர வர மன்னிச்சு விட்டுன்னு சொல்லியாச்சு நாங்க. ஆனா அது குர்ஆன் சொல்லுகொண்ட மன்னிப்பு அல்ல. குர்ஆன் சொல்ற மன்னிப்பு என்றால் அஃபும் வரணும் சஃபும் வரணும். எங்கள்கிட்ட அப்பு மட்டும்தான், 50 விதமான மன்னிப்பு தான் நாங்க கொடுக்கிறோம். நாங்க மன்னிச்சு விடுறோம், ஆனால் அது அப்படியே எங்களோட உள்ளத்தையும் எடுத்து வீசுறதுக்கு நாங்க தயாரில்லை. அது எத்தனை வருஷம் போனாலும் ஞாபகம் மனசுல இருக்கிறாரு. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒருவனை மன்னிச்சா அப்படியான ஒரு தவறே நடக்க இல்லை என்ற மாதிரி நீ உங்களை ஆக்கி கொள்ளுங்க, உன்னை மனசை மாத்தி கொள்ளுங்க, அந்த தவறை முழுசா நீங்க மறந்துடுங்க, அதை பொருட்படுத்தாது நீங்க விட்டு விடுங்க என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே ஒருவன் ஒரு தவறை செய்கின்ற பொழுது நாங்க அவனை மன்னிக்கணும், மன்னிக்கிறது மாத்திரமல்ல அது அப்பு என்று சொல்வோம். அடுத்த கட்டம் சஃபுன் வரணும், சஃபு என்பது பொருட்படுத்தாது விட்டு விடுவது. இப்படி ஒரு தவறே நடக்க இல்லை என்பதை போல நாங்க எங்களை ஆக்கிக் கொள்வது, இது ஒவ்வொரு மூமினும் செய்ய வேண்டிய கடமை ஆகும். எனவே மூமின்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுதான், ஒருவன் ஒரு தவறை செய்கின்ற பொழுது நீங்க அவனுடைய தவறை மன்னித்து அதை பொருட்படுத்தாது, அதை கணக்கு எடுக்கிற அப்படியே நடக்கவே இல்லை. ஏற்கனவே இருந்த அந்த உறவு மாதிரி தவறு நடப்பதற்கு முன்னால் எங்களோட உறவு எப்படி இருந்துச்சோ அப்படி ஆக்கிக்கொள்ளுது. நாங்க என்னதான் மன்னிச்சு விட்டாலும் கூட அந்த தவறும் பின்னால் எங்கள் அந்த உறவுல சின்னோர் ஒரு கீறல் இருக்கத்தான் செய்யும், அதை கூட இல்லமாக்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் எங்களுக்கு போதிக்கின்றது. வல் யாஹு மன்னித்து விடுங்கள், வல் யஸ்பஹு நீங்கள் பொறுப்படுத்தாது விட்டு விடுங்கள். ஏன் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த மன்னிப்பை போதிக்கின்றான் என்றால், அல்லாஹுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்புவதில்லையா? நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட தக்குவா உங்களோட இபாதத்து இது எல்லாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் தேவையுடையவர். நாம் அனைவருமே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் தேவையுள்ள மக்கள். எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கின்ற மன்னிப்பின்பால் தேவையுள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை நாங்கள் மன்னித்து விட வேண்டும். பிடிவாத சூடு மன்னிக்க மாட்டேன் என்று யாரும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் காலங்களை கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான பண்புகள்ல ஒன்றுதான் மன்னித்து பொறுப்படுத்தாது விட்டு விடுது. ரசூலுல்லாஹி வாழ்க்கையில நாங்க பாக்குறோம் மன்னிப்பை எவ்வாறு செய்தார்கள் என்றால், அவர்களை மக்காவிலே துன்புறுத்திய மக்காவிலிருந்து வெளியேற்றிய கொடிய முஷ்ரிக்கீங்கள் காபிரோன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று, மதீனாவில வந்த அந்த நாட்டு அல்லது நாட்டு அரபியர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் நாங்க பாக்குறோம். ரசூலுல்லாஹ் மன்னிக்கின்ற மனப்பான்மை கொண்டிருந்தார்கள், மக்களுக்கு அதைத்தான் போதித்தார்கள். அப்ப குர்ஆனும் சொல்கின்ற மன்னிப்பு இதுதான், நாங்க ஒருவரை மன்னிக்கிறது அதே நேரத்தில் அந்த தவறு நடக்கவில்லை என்பதை போன்று எங்கள் நாங்கள் ஆளாக்கிறது. அந்த கசப்பான நினைவுகள் உள்ளத்திலிருந்து எடுத்து அப்படி எரிந்து எங்கட மனத்தை நாங்க ஒரு அந்த பழைய நிலைமைக்கு, அதாவது இந்த தவறு நடப்பதற்கு முன்னால் எங்களோட உறவு எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் எங்களுக்கு குர்ஆன் போதிக்கின்றது. திரும்ப அதே வசனத்தை பாருங்க, மொழிபெயர்ப்ப பாருங்க, வலா யஅதலி உலுல் ஃபதலி மின்கும் வஸ்ஸாஅதி, உங்களில் அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்த சொத்து செல்வங்களுக்கு சொந்தமானவர்கள், அருளுக்குரியவர்கள், வசதி வாய்ப்புக்குரியவர்கள், அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். ஐயுது உலில் குருபா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள், மிஸ்கீன்கள், உறவுக்காரர்கள், நெருங்கிய சொந்தக்காரர்கள், இவர்களுக்கு எதையுமே நாங்கள் கொடுத்து உதவ மாட்டோம் என்று நீங்க யாரும் சத்தியம் செய்ய வேண்டாம். அதாவது நல்ல மனிதர்கள் சத்தியம் செய்யக்கூடாது,
வல்யாகு அந்த சத்தியத்தை நீங்க முறுக்கி கொள்ளுங்க. அப்படி சத்தியம் செய்திருந்தால் அந்த நல்லதை செய்து சத்தியத்தை முறிங்க. அவர்கள் செய்த தவறை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வல்யஸ்வஹு தவறை பொருட்படுத்தாத நீங்கள் விட்டு விடுங்கள். அலா துஹிப்பூன நீங்கள் விரும்பவில்லையா? ஐ யஃஃபிர் அல்லாஹு லக்கும் அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பதை. வல்லாஹு கஃபூரு ரஹீம் அல்லாஹு தஆலா மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான். இந்த வசனம் உண்மையிலேயே நாங்க எவ்வாறு ஒரு ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவருடன் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனையை தான் இந்த வசனம் எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அதனால ஒரு தவறு, ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்ற பொழுது அந்த தவறினால அடித்தவன் அடித்து திருத்த முடியாது, அல்லது எங்களை துண்டித்து நடக்கின்றவன் நாங்களும் துண்டித்து நடக்க முடியாது. எனவே தவறால திருத்த முயற்சிக்க கூடாது. மாறாக தவற நல்ல வரையின் மூலமாக தீ பத்துகின்ற பொழுது, தீ பத்தி எரிகின்ற பொழுது தண்ணீரினால் தான் நாங்கள் அதை அணைக்க முயற்சிக்க வேண்டுமே அன்றி தீய தீயினால நாங்கள் ஒருபோதும் அணைத்து விட முடியாது. எனவே குர்ஆன் சொல்வதை போன்று அதாவது ஒரு தீய செயலை நல்ல செயலின் மூலமாக நீங்கள் தடுப்பதற்கு நீங்கள் முயற்சியுங்கள். அடுத்த வசனம், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தில் உஇனூ ஃபித் துன்யா வல் ஆஹிரா வலஹும் அஸாபுன் அலீம். இப்ப நாங்க ஏற்கனவே சூரா அன்னூர் ஆரம்ப விளக்கத்துல பார்த்தோம், விபச்சார குற்றத்துக்கான தண்டனை, அதே நேரத்தில் அவதூறு சுமத்தியவனுக்கான தண்டனை, ஹத்துகளை எல்லாம் நாங்க பார்த்தோம். என்றாலும் கூட அவன் உலகில் அந்த தண்டனைகளை பெற்றாலும் கூட அவன் தௌபா செய்து மீண்டு கொள்ளவில்லை என்றிருந்தால் அவன் மறுமையில மிக மோசமான ஒரு நிலைமைக்கு ஆளாகுவான் என்பதன் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி, அதாவது நாங்க ஏற்கனவே முஹ்ஸனாத் என்ற சொல்ல பார்த்திருக்கிறோம், அதாவது பத்தினி பெண்கள் அல்லது தமது சட்டை பாதுகாத்து நடக்கின்ற சாலிஹான பெண்கள். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி, அல்லாஹ் நல்ல சாலிஹான பெண்களை, சரியா, தமது கட்டை பேணி பாதுகாக்கின்ற நல்லொழுக்கமுள்ள பெண்களை, பெண்கள் மீது எவன் அவதூறை சுமத்துகின்றானோ அல்லது அவதூறு கூறுகின்றானோ, அல் மூமினாத்தி மூமினான பெண்கள், சாரி அல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தி, அதாவது பேதை அல்லது எது குற்றம் என்றால் தவறு என்றால் எதுவுமே புரியாதவர்கள். காஃபில் என்ற சொல் அரபுல நாங்க, அதாவது ஒன்றுமே தெரியாதவர். அல்லாஹு தஆலா மூமினான பெண்களை எவ்வாறு வர்ணிக்கின்றான் என்றால் காஃபிலாத், அவர்களுக்கு இந்த தவறப்பட்டு இந்த தவற கற்பனை கூட செய்து பார்க்காத பெண்கள், அந்த அளவுக்கு சாலிஹான பெண்கள். அல் காஃபிலாத்தி, தவறு என்றால் என்னவென்று அறிந்திராத பெண்கள், குற்றம் என்றால் என்ன, அதாவது இந்த விபச்சாரம் போன்ற இந்த குற்ற செயல்களை கற்பனை கூட செய்து பார்த்திராத பெண்கள், சாலிஹான பெண்கள், மூமினான பெண்கள். இவ்வாறான அப்பாவி பெண்களை எவர்கள், அதாவது அவர்கள் மீது இந்த விபச்சாரத்தை குற்றச்சாட்டை சுமத்துகின்றார்களோ, அவதூறு கூறுகின்றார்களோ, உலகிலே அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். நாங்க சொன்னோம், அல்லாஹுடைய சாபம் லானத்து அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்குகின்ற தண்டனைகள்ல மிக மோசமான ஒரு தண்டனையாகும். லானத் என்பது லுஇனு, அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். ஃபித் துன்யா, உலகிலே. வல் ஆஹிரத்தி, மறுமையிலும், இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் சாபத்துக்குள்ளாகியவர்கள். அப்ப இது மாதிரி ஒரு தண்டனை கிடையாது. அதாவது ஒரு அப்பாவி பெண்ணுக்கு எதிராக, ஒரு மூமினான அப்பாவி பெண்ணுக்கு எதிராக ஒரு அவதூற கூறுகின்ற ஒரு மனிதன் உலகிலேயும் மறுமையிலும் சாபத்துக்குரியவன் என்றால் அவனை மாதிரி ஒரு பாவி உலகத்திலே கிடையாது என்று சொல்லணும். காரணம் என்னென்றால், அல்லாஹுடைய சாபத்துக்கு ஒரு மனிதன் உள்ளானால் லானத் என்று சொல்வோம். இந்த லானத் என்ன சொல்லுனாங்க, சர்வசாரணமாக பாவித்தாலும் கூட மிக மிக மோசமான ஒரு 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 வார்த்தை, அல்லது அல்லாஹ் அந்த லானத் என்றால் அதாவது ரஹ்மத்தை விட்டு ஒரு மனிதன் தூரமாக்கப்பட, லானத் என்ற சொல் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு ஒரு மனிதன் தூரமாகுதல். அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு ஒரு மனிதன் தூரமானால்
அவன் நரகம் தான் சொல்வான் செல்வான். அதை தவிர அவனுக்கு வேறு எந்த வழியும் இருக்க மாட்டாது. எனவே மூமினான சாலிஹான பாவத்தையே அறிந்திராத அப்பாவி பெண்கள் மீது அவதூரை சுமத்துகின்ற அவதூறு கூறுகின்றார்களே அத்தகையோர் இம்மையிலும் மறுமையிலும் லானத்துக்குள்ளானவர்கள், அல்லாஹுடைய சாபத்துக்குள்ளானவர்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் இருந்து தூரமானவர்கள். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடும் தண்டனையும் உண்டு. வலகும் அவர்களுக்கு உண்டு அதாபுன் தண்டனை அல்லது வேதனை. அலீம் என்றால் கடுமையான தண்டனையும் அவர்களுக்கு உண்டு. எப்படி லுஐனு, அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். லுஐனு என்றால் சபிக்கப்பட்டு விட்டார்கள், அல்லாஹுடைய சாபத்துக்குள்ளாகி விட்டார்கள். ஃபித் துன்யா இம்மையிலேயும், வல் ஆஹிரத்தி மறுமையிலேயும். திரும்ப ஒரு முறை அதே வசனம், இன்னல்லதீன யர்முனல் முஹ்சனாக யர்முன் என்று சொல்ல ஏற்கனவே பார்த்தோம். அதாவது அவதூறு கூறுகின்றவர்கள். ரமா எர்மி என்றால் அரபுல எரிந்தான். இங்கே அர்த்தம் வந்து நின்று விபச்சார குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாமல் சுமத்துகின்றவர்கள். மூமினான சாலிஹான பாவத்தை இன்னல்லதீன யர்முனல் முஹ்சனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத்தி, மூமினான பாவத்தை அறிந்திராத நல்லொழுக்கமுள்ள பெண்கள் மீது எவன் அவதூறு கூறுகின்றானோ, எவர்கள் அவதூறு கூறுகின்றார்களோ அவர்கள் லுஐ நோசி துன்யா, உலகிலே சாபத்துக்குள்ளானவர்கள். வல்லாகரம், மறுமையிலும் சாபத்துக்குள்ளானவர்கள். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் மறுமை நாளிலே உண்டு. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வைதீஹிம், அந்நாளையிலே. யௌம என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது மறுமை நாள், கியாமத்துடைய அந்த நாளையிலே. தஷ்ஹது அலைஹிம், அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும். தஷ்ஹது என்றால் சாட்சி கூறும். தஷ்ஹது அலைஹிம் என்றால் அவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும். அல்சினதுஹும், அவருடைய நாவுகள். லிசான் என்ற சொல்லின் பன்மை அல்சினா. அல்சினதுஹும், அவர்களின் நாவுகள். வஐதீஹிம், அவருடைய கரங்கள். யதுன் என்ற சொல்லுடைய பன்மை ஐதி. ஐதீஹிம், அவருடைய கரங்களும். அவர்களின் நாவுகளும் அவர்களின் கரங்களும் அவர்களுக்கு எதிராக மறுமையின் அல்லாஹ்விடத்திலே சாட்சி கூறும். பிமா கானு யஅமலூன, அவர்கள் உலகிலே எதை செய்து கொண்டிருந்தார்களோ அது விடயம் அவர்களுக்கு எதிராக அது சாட்சி கூறும். பிமா கானு யஅமலூன, அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒன்றை. யஅமலூன என்றால் செய்து கொண்டிருந்தார்களே, அந்த ஒன்றை. மறுமை நாளில் அவர்களின் நாவுகளும் கரங்களும் அவர்களுக்கு எதிராக மறுமை நாளில் சாட்சி கூறும். யௌமைதின் அன்னாலிலே, யௌமைதின் அன்னால், அதாவது அந்த மறுமை நாளில் அவருடைய உறுப்புக்கள் சாட்சி கூறுகின்ற உறுப்பு, மனிதனின் உறுப்புக்கள் அவனுக்கு எதிராக சாட்சி கூறுகின்ற அந்த நாட்களிலே. யௌமைதின் அந்நாளில், மறுமை நாளில். யுவஃபீஹிமுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரிபூர்ணமாக வணங்குவான், குறையின்றி வழங்குவான். யுவஃபீஹிம், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குவான். யுவஃபீஹிம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பூரணமாக வழங்குவான், எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹு தஆலா வழங்குவான். தீனஹும், அவர்களுடைய கூலியை.
தீன் என்று சொல்லும் மார்க்கம் கூலி பல மீனிங் வரும். மாலிக்கு யௌமித்தீன் என்றால் கூலிக்குரிய நாள். சூரா ஃபாத்திஹா வரும் மாலிக்கு யௌமித்தீன், அதாவது யௌமுத்தீனின் அதிபதி என்றால் கூலி வழங்குகின்ற நாளின் அதிபதி, மறுமை நாளின் அதிபதி. அப்ப தீன் என்ற சொல் மறுமையை குறிக்கும், கூலியை குறிக்கும், மார்க்கத்தை குறிக்கும். இங்க அல்லாஹு தஆலா தீனஹும், அல்லாஹு தஆலா அவருடைய கூலியை பூரணமாக வழங்குவான், எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹு தஆலா பூரணமாக வழங்குவான். தீனஹுமுல் ஹக்க, உண்மையான ஹக்கு, சத்தியம், உண்மை. இங்க வந்து அல்லாஹு தஆலா அவருடைய உண்மையான அவர்களுக்குரிய கூலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்நாளில் பூரணமாக வழங்குவான். அப்போது அவர்கள் அங்கே அறிந்து கொள்வார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பூரணமாக கூலியை வழங்குகின்ற அந்த நாளிலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன்தான் உண்மையானவன் என்பதனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அன்னல்லாஹ ஹுவல் ஹக்குல் முபீன், முபீன் என்ற சொல் தெளிவானவன். அல்லாஹு தஆலா அந்நாளில் அவர்களுக்கு அந்த கூலியை பரிபூர்ணமாக வழங்குகின்ற அந்த நாளில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உண்மையாளன். அவன் தன்னுடைய வாக்குறுதி, அவன் உலகிலே மக்களுக்கு நபிமார்கள் மூலம் அளித்த வாக்குகள், மக்களை எச்சரிக்கை செய்த அந்த எச்சரிக்கைகள் அனைத்தும் உண்மை என்பதனை அவர்கள் அந்நாளிலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். முபீன் என்ற சொல் உண்மையிலேயே தெளிவான என்ற அர்த்தம். இங்க வந்து நின்று எந்த அல்லாஹு தஆலா உண்மையாளன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் அறிந்து கொள்வார்கள், தெளிவாகவே அறிந்து கொள்வார்கள். தெளிவான அல்லது முபீன் என்ற சொல்லுக்கு உண்மையிலே அர்த்தம் மொழிரியன் அர்த்தம் தெளிவான. அப்ப அல்லாஹு தஆலா அவன்தான் உண்மையாளன், அவன் வாக்களித்த அனைத்தும் உண்மை, சுவனம் உண்மை, நரகம் உண்மை, சத்தியம் என்பதனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சரி, அடுத்த வசனத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன, கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குரியவர்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அஸ்ஸானி லா யங்கிஹு இல்லா ஸானியத்தன், ஓ இஃபச்சாரி ஒரு இஃபச்சாரகனை தவிர, அல்லது இஃபச்சாரி இஃபச்சாரகனை தவிர, இஃபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு ஆண் இஃபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதில் விருப்பம் காண்பிப்பான் என்று பார்த்தோம். இனம் இனத்தோடு தான் சேரும் என்பதனை போல அல்லாஹு தஆலா அந்த அதாவது கெட்டவன் கெட்டவனுடன் தான் சேர்ந்திருப்பான். அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன, ஹபீசாத் என்றால் பெண்பால், கெட்ட பெண்கள். லில் ஹபீசீன, கெட்ட ஆண்களுக்குரியவர்கள். அவ கிட்டத்தட்ட நாங்க ஏற்கனவே பார்த்த அஸ்ஸானி லா யங்கிஹு இல்லா ஸானி என்ற வசனத்தை போன்று இனம் இனத்தோடு தான் சேரும். அதாவது அல்லாஹை அஞ்சுகின்ற ஒரு மனிதன் ஒரு கெட்ட பெண்ணுடன் உறவு வைத்துக் கொள்வதை, குறிப்பாக திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வதை ஒருபோதும் விரும்பவே மாட்டான். இங்கு அல்லாஹு தஆலா எதை சொல்ல வருகின்றான் என்றால், அதாவது அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக்குகள் இட்டுக்கட்டிய பொய்யில், அதாவது இந்த அவதூறில் எந்த உண்மையும் கிடையாது. ஏனென்றால் இந்த அவதூறு இட்டுக்கட்டப்பட்ட பெண் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆயிஷா நாஹி அவருடைய கணவன் உலகிலேயே மிக சிறந்த நபிமார்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாமனிதர் அவர்தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே அவருடைய மனைவி இவ்வாறான ஒரு பெண்ணாக இருக்க முடியாது. அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன, கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குரியவர்கள். வல் ஹபீசூன லில் ஹபீசாத், அதே செய்தி அல்லாஹு தஆலா திரும்பவும் உறுதிப்படுத்துகின்றான், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்குரியவர்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று விபச்சாரகன் விபச்சாரியைத்தான் திருமணம் முடிப்பான், அல்லது அவட மறு சைடும் அதே மாதிரிதான். அதாவது நடத்தை கெட்ட ஒரு ஆண் அல்லது நடத்தை கெட்ட ஒரு பெண்,
அவனை போன்ற அல்லது அவளை போன்ற ஒருவரை திருமணம் முடித்துக் கொள்வதுதான் இருப்பது விரும்புவார்கள் அல்லது அதை பொருட்படுத்த மாட்டார்கள். எனவே இங்கேயும் அல்லாஹ்வுக்கு அதே செய்தியை அந்த உறுதிப்படுத்துகின்றான். எவ்வாறு என்றால், கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குரியவர்கள், வல் ஹபீசூன கெட்ட ஆண்கள், லில் ஹபீசாதி கெட்ட பெண்களுக்குரியவர்கள், வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன நல்ல தூய்மையானவர்கள் நல்ல மனிதர்கள், தய்யிபாத் சாரி தய்யிபாத்னா தூய்மையான பெண்கள் பெண்பால், ஒத்தய்யிபாத்து தூய்மையான சாலிஹான நல்ல பெண்கள், லித்தய்யிபீன சாலிஹான தூய்மையான நல்ல ஆண்களுக்குரியவர்கள். அதே போன்றுதான் ஒத்தய்யிபூனை ஆண்பால், ஒத்தய்யிபூன சாலிஹான நல்ல ஆண்கள், லித்தய்யிபாத்தி சாலிஹான பெண்களுக்குரியவர்கள். என்று அல்லாஹு தாலா இவ்வாறான ஒரு பொது நியதி அல்லாஹு தாலா முன்வைத்து விட்டு, ஒரு அதாவது தீய பண்புகளை கொண்டவன் அல்லது நடத்தை கட்ட ஒருவன் அவனை போன்ற ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதை அவன் எந்த அதை பொருட்படுத்தவே மாட்டான். அதே போன்ற ஒரு பெண் கூட நடத்தை கட்ட ஒரு பெண் மிக மோசமான ஒரு ஆணுடன் திருமண பந்தம் வைத்துக் கொள்வதை அவள் பொருட்படுத்த மாட்டாள். பொதுவாக ஒரு சாலிஹான் ஒரு ஆண் ஒருபோதும் ஒரு நடத்தை கட்ட ஒரு பெண்ணை தனது மனைவியாக வைத்திருக்க ஒருபோதும் விரும்ப மாட்டான். அவன் அவளை திருத்த முடியாது என்று வருகின்ற ஒரு கட்டத்தில் நிச்சயமாக அவளை விட்டு பிரிகின்ற ஒரு முடிவுக்கு தான் வருவான். எனவே நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்குரியவர்கள், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்குரியவர்கள் என்பதன் அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்ற ஒரு உயர்ந்த மனிதன் உலகத்திலே எவரும் வந்ததில்லை, வரப்போவதும் இல்லை. எனவே அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்களும் ஒரு தூய்மையான பரிசுத்தமான ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலுல் போன்ற முனாஃபிக்குகள் கூறியதை போன்று ஒருபோதும் இருக்க முடியாது என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா முன்வைத்து விட்டு, உலாயிக முபர்ரவுன அவர்கள் நிரபராதிகள் என்று அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுள்ள அந்த இதற்கும் ஆயிஷா நாயகர்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துகின்றான். இவ்வளவு நேரம் அல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் லிஸ்டை சொல்லிக் கொண்டு வந்து, உலாயிக முபர்ரவுன அவர்கள் அந்த சாலிஹான பெண்கள், ஆயிஷா நாஹி போன்ற சாலிஹான பெண்கள், அநியாயத்துக்குள்ளான பெண்கள், முபர்ரவுன நிரபராதிகள், இந்த குற்றத்துக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், மிம்மா யகூலூன அவர்கள் எதனை கூறுகின்றார்களோ அதற்கும் அந்த பெண்களுக்கும் இடையில எந்த தொடர்புமே கிடையாது. உலாய்க்க அவர்கள் முபர்ர ஊன நிரபராதிகள், மிம்மா யகூலூன அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதிலிருந்து, அவர்கள் சுமத்து கொண்ட அந்த அவதூறில் இருந்து அவர்கள் முழுமையாக நீங்கியவர்கள், அவர்களுக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கும் இடையில் எந்த தொடர்புமே கிடையாது என்று அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகியுடைய புனிதத்துவத்தை அல்லாஹு தஆலா அல்லது ஆயிஷா நாயகியர் நிரபராதி, அவருக்கும் இந்த அப்துல்லா இப்னு உபை கூறுகின்ற இந்த கதைக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகி அவர்களை தூய்மைப்படுத்துகின்றான். லஹும் மஃஃபிரத்துன் அவர்களுக்கு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு உண்டு, வரிஸ்குன் கரீம் சங்கியான ரிஸ்கும் அவர்களுக்கு உண்டு. ரிஸ்க் என்பது வாழ்வாதாரம், ரிஸ்க குறிக்கும், அது மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. இங்க ரிஸ்கும் கரீம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவனத்திலே தயார் செய்து வைத்திருக்கின்ற அனைத்து நியமத்துக்களையும், இவ்வாறான மனிதர்களுக்கு இவ்வாறான அநீதிக்குள்ளான அப்பாவிகளுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு உண்டு, அதே நேரத்தில் சங்கையான ரிஸ்கும் உண்டு என்றால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவனத்திலே அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நியமத்துக்களையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ளான். சரி, நாங்கள் இதோட இந்த வகுப்பை முடிச்சு கொள்வோம். அடுத்து வருகின்ற வசனத்தை இன்ஷா அல்லாஹ் 27 வசனத்தில் நாங்கள் தொடருவோம். அடுத்து வருகின்ற வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த இந்த வசனங்கள் அல்லாஹு தஆலா ஹதீசுல் இஸ்குடே விடயங்களை கூறிக்கொண்டு வந்துட்டு, ஆயிஷா நாயி போன்ற சாலிஹான் அப்பாவி பெண்கள் இந்த
அவர்களுக்கு எதிராக கூறப்பட்ட விடயத்தில் இருந்து மிகவும் பரிசுத்தமானவர் என்று கூறி போட்டு அல்லாஹு தஆலா மூமின்கள், அதாவது மூமின்களாகி எங்களுக்கு சில கடமைகள் அல்லாஹு தஆலா விதித்து, அதாவது நீங்க இவ்வாறான விடயங்களை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக இவ்வாறான அவதூறுகள் அல்லது குற்றச்செயல்கள் உங்கள் மத்தியிலே பரவாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா பின்வருகின்ற வசனங்கள், உதாரணமாக நாங்க இன்னொருவர் வீட்டுக்கு நுழைகின்ற பொழுது எவ்வாறு போக வேண்டும், ஒரு அந்நிய பெண்ணை காண்கின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று, யாரை பார்க்க வேண்டும் யாரை பார்க்க கூடாது என்ற அந்த தெளிவுகள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அடுத்து வருகின்ற வசனங்கள்ல முன்வைக்கின்றான். மிக முக்கியமான வசனங்கள், ஒவ்வொரு மூமினும் படித்திருக்க வேண்டிய வசனங்கள், நாமும் படித்து எமது குடும்பத்தினருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அழகான உபதேசங்கள், அழகான வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை நாங்கள் அடுத்து வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். வாஹிரதாமான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.